ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்தவ பொறுமை. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கொலோசேயர் 3:19. முதல் குடியேற்றத்தாரின் கதை என்னும் தன்னுடைய பிரபல கவிதையில் அதன் ஆசிரியர் வில் கார்ல்டன் ஓர் இளம் விவசாயியை பற்றி கூறுகிறார். அவன் மனைவி மாடுகளை தப்பி ஓட விட்டு விட்டாள். அதற்காக அவளை இவன் திட்டி விடுகிறான். பிறகு அதற்காக வருந்துகிறான். மனைவியிடம் மன்னிப்பு கேட்க நினைக்கிறான். ஆனால் அவள் பார்வையில் வீராப்பு இருந்ததால் மன்னிப்பு கேட்காமல் இருந்து விடுகிறான். அன்று இரவில் புயல் வரவிருந்ததால் சீக்கிரமாக வீடு திரும்பிவிட்டு தன் மனைவியை தேடுகிறான். ஆனால் அவள் வீட்டில் இல்லை. மேசையில் ஒரு கடிதம் இருந்தது. அதில் தான் எவ்வளவோ முயன்றும் மாடுகள் மீண்டும் ஓடிவிட்டதாகவும் அவற்றை தேடி தான் சென்றிருப்பதாகவும் அவள் எழுதியிருந்தாள். மனச்சாட்சி குத்தியது. இரவில் புயலால் அவள் வழி தவறக்கூடுமென பயந்தான். எனவே குதிரையில் ஏறி தன் நாயோடு அவளை தேடி அந்த வாலிபன் புறப்பட்டான். இரவு முழுவதும் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுநாள் காலையில் அவன் வீடு திரும்பிய போது கடும் குளிராலும் களைப்பாலும் பாதிக்கப்பட்டு அவளை அவன் கடுமையாக திட்டிய இடத்தின் அருகேயே இறந்து கிடந்தாள். அதன் பிறகு கார்ல்டன் இவ்வாறு கூறுகிறார். வெள்ளை நிற பட்டங்களை விடும் சிறுவர்கள் சுண்டி சுண்டி பறக்க விடுகிறார்கள். வார்த்தைகளை பறக்க விடும்போது அப்படி நீங்கள் செய்ய முடியாது. சொல்லப்படாத வார்த்தைகள் சில சமயங்களில் அப்படியே மடிந்து போகும். சொல்லிவிட்டால் கடவுளே நினைத்தாலும் அவற்றை கொல்ல முடியாது. இது மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு பாடலா அல்லது உண்மையிலேயே நிகழ்ந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் மனைவியை திட்டிவிட்டு பிறகு கணவன் அதற்காக வருந்துவதை பார்த்திருக்கிறோம். மனைவிமார்களும் பொதுவாக அதற்கு அமைதியாகத்தான் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். எரிச்சல்களை போக்குவதற்கு அவற்றை வெளிப்படுத்திவிட வேண்டுமென சில உளவியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு செய்வது நமக்கு தற்காலிக நிவாரணத்தை தரலாம். ஆனால் அடிப்படை பிரச்சனையை அது தீர்க்காது. ஆனால் எரிச்சலை போக்குவதற்கு தேவனிடம் ஒரு சிறந்த வழி இருக்கிறது. யாராவது ஒருவர் மேல் உங்கள் கோபத்தை கொட்ட நீங்கள் தூண்டப்படும் போது ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள். தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் அமைதியாக இருப்பதற்கான கிருபையை தரும்படி ஜெபியுங்கள். நீதியாகிய சமாதான பலன் சகல கசப்பையும் மனவேதனையையும் கிறிஸ்துவின் அன்பால் போக்கும். மட்டும் அமைதியாக இருங்கள். அவ்வாறு செய்யும்போதுதான் யாரிடமாவது மனதை கொட்டிவிட்டு திருப்தி கிடைத்துவிட்ட தவறை செய்யாமல் இருப்போம். தேவனிடம் சொன்னதே சரியென்கிற உணர்வையும் பெற முடியும். எரிச்சல்களை தேவன் சொல்லும் விதத்தில் எதிர்கொண்டால் நம் குணங்களை உருவாக்க தேவன் அவற்றை பயன்படுத்த முடியும். இன்றும் ஏதாவது எரிச்சல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அவற்றை கிறிஸ்தவ ஆவியோடு அணுகலாமே. ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.